सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। बागीशा यस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्य हस्ते हृदये संवित् तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। ध्वस्त माया गुणोदर्को निरुद्ध करुणाशयः निर्वर्तिताखिलाहार आस्ते स्थाणुरवाचलः तस्यांतरायो मैवाभूः सन्न्यस्ताखिल कर्मणः सवा अद्यतनाद्राजन् परतः पंचमे अहनि कलेवरं हास्यति स्वं तच्च भस्मी भविष्यति। दह्यमाने अग्निभिर्देहे पत्युः पत्नी सहोटजे बहिस्थिता पतिं साध्वी तम अग्निम् अनुवेक्ष्यति। विदुरस्तु तदाश्चर्यं निशाम्य कुरुनंदन हर्ष हर्ष शोक युतस्तस्माद् गंता तीर्थ निषेवकः। इत्युक्त्वा अथ अरुहत् स्वर्गं नारद सहतुम्बुरुः युधिष्ठिरो वचस्तस्य हृदि कृत्वा अजहात् शुचः। அஞ்சு நாள் கழிச்சு யுதிஷ்டிரருக்கு நாரதர் வந்து சொல்றார், பஞ்சமே அகனி அஞ்சாவது நாள் இன்னிலிருந்து ஆரம்பிச்சு திருதராஷ்டிரனுடைய ஒரு திருதராஷ்டிரன் இந்த கலைவரம் ஹாஸ்யதி அவருடைய சரீரத்தை விட போறார். ஏன்னா யுதிஷ்டிரருக்கு வந்து கியூரியாசிட்டியே எங்க போனார், திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா காணுமே அப்படின்னு அவருக்கு வந்து இருந்தது. இந்த 13வது அத்தியாயத்துல அதெல்லாம் தான் பார்த்தோம் அவருடைய கவலை. அதுக்கு நாரதர் வந்து என்ன பதில் சொன்னாருங்கிறதையும் பார்த்தோம். நீ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா பகவானுடைய அதீனத்துல இது எல்லாமே இருக்கு இந்த ஜெகத்து முழுக்க. அதை தவிர இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த விதமான ஒரு சுகம் துக்கம் இதெல்லாம் ஒட்ட போறது இல்லை, இதனால நீ கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய காரியம் முடிகிற வரையில், அதாவது கண்ணன் இருக்கும் வரையில் நீங்க இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு ஸ்வர்க்கம் அருகது நாரதா சஹ தும்புருகு தும்புருங்கிற கந்தர்வனுடன் கிளம்பிடுறார். மனசுல இருக்கக்கூடிய துக்கத்தையும் விட்டுடுறார் யுதிஷ்டர் அதை கேட்ட உடனே. இப்ப சதுர்தசோ அத்தியாய ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு ஆரம்பம் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் ஆரம்பிப்போம். சதுர்தசே து அரிஷ்டானி திருஷ்டுவா ராஜா விசங்கிதா அஸ்ருணோத் அர்ஜுனாத் கிருஷ்ண திரோதானம் இதி ஈர்யதே. அரசன் இந்த சதுர்தசே சதுர்தசே இது இவ்வாறு ஈரியத்தே கூறப்படுகிறது. சதுர்தசே இந்த 14வது அத்தியாயத்துல என்ன இருக்குன்னா, ராஜா அரிஷ்டானி திருஷ்டுவா விசங்கிதா, யுதிஷ்டிரன் வந்து பலவிதமான துர்நிமித்தங்களை பாக்குறான், கெட்ட சகுனங்களை பாக்குறான் யுதிஷ்டிரன். சோ இவ ராஜா அரிஷ்டானி திருஷ்டுவா கெட்ட சகுனங்களை பார்த்து விட்டு விசங்கிதா மனசுல ஒரு கவலை, அவனுக்கு ஒரு பயம் ஐயம் வருது, என்னடா இது அப்படின்னுட்டு ஒரு நிமிஷம் கலக்கம் வருது விசங்கிதா. அர்ஜுனாத்து அர்ஜுனனிடமிருந்து கிருஷ்ண திரோதானம் அஸ்ருணோத்து, அர்ஜுனன் வர கிருஷ்ணனுடைய திரோதானம் மறைவானது அஸ்ருணோத் கேட்கிறார். இதுல ஷார்ட்டா 14வது அத்தியாயத்துல என்ன இருக்குங்கிற, சோ சதுர்தசே து அரிஷ்டானி திருஷ்டுவா ராஜா விசங்கிதா அஸ்ருணோத் கிருஷ்ண திரோத அஸ்ருணோத் அர்ஜுனாத் கிருஷ்ண திரோதானம் இதி ஈர்யதே. இந்த 14வது அத்தியாயத்துல பலவிதமான துர்நிமித்தங்களை வந்து ராஜா யுதிஷ்டிரன் பார்த்துட்டு அர்ஜுனன் அதுக்கப்புறம் அங்க போயிருக்கான், அதாவது முதல்லயே ஆரம்பத்திலேயே துவாரகைக்கு போயிருக்கான் அர்ஜுனன். துவாரகையிலிருந்து திரும்பி வந்து இப்ப சொல்ல போறார் என்னெல்லாம் நடந்தது, கிருஷ்ணனுடைய மறைவை பத்தி சொல்ல போறார் ரைட்டா. இப்ப சூத உவாச்ச சம்பிரஸ்திதே துவாரகாயாம் ஜிஷ்ணோ பந்து திதிருக்ஷயா ஜ்ஞாதும் ச புண்ணியஸ்லோகஸ்ய கிருஷ்ணஸ்ய ச விசேஷ்டிதம். இதுதான் முதல் ஸ்லோகம். சூத உவாச்ச சூத பௌராணிக்கர் அவர் கிளம்பியாச்சுங்கிறத சொல்லிட்டு நாரதர் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இங்க சொல்றார். ஜிஷ்ணு அர்ஜுனன், ஜிஷ்ணுங்கிறது அர்ஜுனன் இந்த இடத்துல. சோ ஜிஷ்ணு துவாரகாயாம் சம்பிரஸ்திதே சதி பந்து திதிருக்ஷயா, பந்துவை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையை கொண்டு திரஷ்டும் இச்சையா. சோ பந்து தன்னுடைய பந்துவான கண்ணன் யாதவர்கள் எல்லாருமே தானே ரிலேட்டிவ் இவாளுக்கு அர்ஜுனனுக்கு. சோ பந்து திதிருக்ஷயா, பந்துவை பார்க்கணுங்கிற ஆசை காரணமாக திதிருக்ஷயா திரஷ்டும் இச்சையா
துவாரகாயாம் சம்பிரஸ்திதே, சதி துவாரகாவுக்கு சென்ற பொழுது, துவாரகைக்குள் சென்ற பொழுது, துவாரகாயாம் சம்பிரஸ்திதே சதி. இங்க ஏன் இங்க வந்து சப்தமியெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியாது, புராணத்தினுடைய ஒரு யூசேஜ் அங்க. சோ ஜிஷ்ணவ் அர்ஜுனனானவர் பந்து திதிருக்ஷையா, பந்துவை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை காரணமாக துவாரகாயாம் சம்பிரஸ்திதே சதி, துவாரகைக்கு சென்ற பொழுது. எதுக்காக போனார்னா, புண்ணியஸ்லோகசிய கிருஷ்ணஸ்ய விசேஷ்டிதம் ச ஞாதும். அங்க சக்காரம் எதுக்கு போட்டிருக்குன்னா, கிருஷ்ணஸ்ய ச இதி சக்காரேண அபிப்பிராயம் ச ஞாதும். இந்த மாதிரி நாரதர் வந்து சொல்லிட்டார், கண்ணன் கிளம்பினதுக்கு அப்புறம் நீங்களும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் கன்சல்டேஷன் நம்ம கண்ணனா தானே போய் இவா வந்து கன்சல்ட் பண்ணுவா. அதனால வந்து யுதிஷ்டர் என்ன பண்றாரு, அர்ஜுனன் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அர்ஜுனனா அனுப்பிச்ச உடனே அங்க அர்ஜுனன் துவாரகைக்கு செல்றான். இப்ப எதுக்காக போகிறான்னா, கிருஷ்ணஸ்ய புண்ணியஸ்லோகசிய கிருஷ்ணஸ்ய விசேஷ்டிதம் ச ஞாதும் அப்படின்னு போட்டிருக்காரு. கண்ணனுடைய புண்ணியஸ்லோகா, யாருடைய ஸ்லோகா, கீர்த்தியானது புகழானது புண்ணியமான ஒரு கீர்த்தியை கொண்ட கிருஷ்ணஸ்ய கண்ணனுடைய விசேஷ்டிதம் ச அப்படிங்கிறச்சு, அவனுடைய செயலையும் அப்படின்னு எதுக்காக சேர்க்கணும், அப்ப வேற எத்தையோவையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே அர்ஜுனன் அங்க வந்திருக்கான்னா, அபிப்பிராயம் அப்படி ஞாத்தும். இந்த மாதிரி நாரதர் சொல்லியிருக்காரு, நாங்க என்ன பண்ணணும், திருதராஷ்டிரரோ கிளம்பியாச்சு, பெரியவர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்றதுங்கிறது இப்ப இல்லையே, யாருமே எந்த பெரியவாளும் இல்லையே, ஆகையினால கண்ணன்ட்ட கன்சல்ட் பண்றதுக்காக அனுப்புறார். அதனால விசேஷ்டிதம் கண்ணனுக்கு என்னாச்சு, மேலும் கண்ணனுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத ஞாத்தும் அறிவதற்காக ஜிஷ்ணவ் துவாரகாயாம் சம்பிரஸ்திதே சதி, அர்ஜுனன் துவாரகைக்கு சென்ற பொழுது. கண்டினியூ ஆகுது ஸ்லோகம், இன்னும் இதோட முடியல சென்டென்ஸ். வியதீதா கதிச்சித் மாசாக ததா ந ஆயாத் ததா அர்ஜுனா ததர்ஷ கோர ரூபாணி நிமித்தானி குருத்வஹ. கதிச்சித் மாசாக வியதீதாக ததா அபி ந அர்ஜுனா ந ஆயாத். இந்த ததஹாங்கிறத வந்து அடுத்த சென்டென்ஸோட சேர்த்துக்கணும், ரெண்டாவது லைனோட சேர்த்துட்டுணும். அதுக்கு முன்ன அர்ஜுனஹா சென்ற பொழுது, அர்ஜுனஹா கதிச்சித் மாசாக வியதீதாக, பல மாதங்கள் கழித்தன சென்று விட்டன, வியதீதாக கால அதிக்கிரமஹா, கால அதிக்கிரமே அப்பி. இந்த ததஹாங்கிறத வந்து ரெண்டாவதுலயும் பார்க்கலாம், அல்லது ததஹா ந ஆயாத்தஹான்னு சொல்லி இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா, ததஹா துவாரகாத்தஹா ந ஆயாத், துவாரகையிலிருந்து அர்ஜுனன் வரவில்லை அப்படின்னு இதோடையும் போட்டுக்கலாம். இதே சென்டென்ஸோட சோ வியதீதாக கதிச்சித் மாசாக ததா, அப்பொழுது அர்ஜுனஹா ததஹா துவாரகையிலிருந்து ந ஆயாத்து ந ஆகதஹா வரவில்லை. சில நாட்கள் நாட்கள் இல்ல, மாதங்கள், 7 மாசம் கிட்டத்தட்ட அவன் வரவே இல்லை அர்ஜுனன். ஏன்னா பின்னாடி வந்து யுதிஷ்டர் சொல்ல போறார், 7 மாசம் ஆயிடுத்து பீமா, இன்னும் அர்ஜுனன் காணுமே அப்படின்னு கேட்க போறார். அப்பொழுது குருத்வகா, குரு உத்வகா குருவனுடைய குரு வம்சத்தினுடைய பாரத்தை தாங்குகின்றவர், அப்போ குரு வம்சத்து அரசனான யுதிஷ்டனுக்கு குருத்வகான்னு பேரு. சோ குருத்வகா யுதிஷ்டரன் கோரரூபாணி நிமித்தானி ததர்ஷ, பலவிதமான கோரமான நிமித்தங்களை பார்த்தான். கோரமான நிமித்தங்கள், துர்நிமித்தங்கள்ங்கிறத வந்து ரொம்ப மிகவும் கோரமான ஒரு நிமித்தங்கள்ங்கிறச்ச, இந்த இடத்துல வந்து சில சம்பவங்கள்லாம் ஏற்படுறது நம்மளை சுத்தி, அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோமா இல்லையாங்கிறது அடுத்தபட்சம். ஆனா ஏற்படுறது பல நிமித்தங்கள் இருந்துருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து அவேரா இருந்தோம்னா நம்ம அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம அத ஒரு எப்படின்னா, இந்த நல்ல சுப நிமித்தங்களை பொறுத்தவரையில் என்ன சொல்லுவோம், துர்நிமித்தங்கள் அட்லீஸ்ட் இட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போறதுங்கிறதுக்காக துர்நிமித்தம், வேற சுபநிமித்தங்கள் நடக்கிறது. அந்த சுபநிமித்தங்கள்லாம் என்னன்னா, நம்ம ஒரு ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ஒரு சுபநிமித்தம் வந்ததுன்னா உடனே அதை ஒரு பிடிப்பு மாதிரி நம்ம எடுத்துட்டு போயிடலாம். சீதைக்கு அப்படிதான் அவன் நினைப்போம். இதுல வந்து சுந்தரகாண்டத்துல வந்து மகிம் மங்கள இல்ல இல்ல சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரேன் இருக்கு, அந்த ததாகதாம் தாம் வியதிதாம் அனிந்திதாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த சுந்தரகாண்டத்துல
ஒன்பதாவது சர்க்கமோ பத்தொன்பதாவது சர்க்கமோ ஏதோ ஒரு சர்க்கம், அதாவது அவ மாயா ராமனை வந்து வெட்டி காமிச்ச உடனே அவளுக்கு ரொம்ப ஒரு மனசு கலக்கமாயி, இது என்ன நமக்கு இதுல இருந்து விடுவு காலமே கிடையாதான்னு அவ வந்து தன்னுடைய உயிரை விடுறதுக்கு தயாராயிடுவோம் சீதை. அப்போ பல சுப நிமித்தங்களை பார்த்தான்னு வருது. சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே அப்படின்னு, நிமித்தங்கள் தானா அவளை வந்து தேடி அடைஞ்சுதுன்னு சொல்லுவார். இவ பார்த்தாங்கிறது இல்ல, சீதைக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கற மாதிரி நீ கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுக்காக பல சுப நிபந்தங்கள் அந்த அம்பாளை வந்து அவளை அவளை சீத்தைய வந்து அடைஞ்சுதுன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு, ரெகக்னைஸ் பண்றோமா இல்லையாங்கிறது நம்மளோட எவ்வளவு தூரம் நம்மளுடைய புத்தி வந்து அட்டியூன் ஆயிருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. இங்க வந்து ராஜா கோரரூபாணி நிமித்தானி ததர்ஷ, பலவிதமான கோரமான நிமித்தங்களை பார்த்தார். அது என்ன பார்த்தாருங்கிறது மேல வந்து அடுத்தது சொல்ல போறார் யுதிஷ்டர். சோ வியதீதாக கதிச்சித் மாசாக ததா ந ஆயாது ததா அர்ஜுனா ததர்ஷ கோரரூபாணி நிமித்தானி குருத்வஹா காலஸ்ய ச கதிம் ரௌத்ராம் விபர்யஸ்த ருது தர்மிணா பாபீயசீம் நிருணாம் வார்த்தாம் க்ரோத லோப அனிருதாத்மனாம் ஜிம்ம பிராயம் வியவஹிருதம் ஷாட்யமிஷ்ரம் ச சௌஹிருதம் பித்ரு மாத்ரு சுஹிருத் பிராத்ரு தம்பதீனாம் ச கல்கனம் நிமித்தானி அரிஷ்டானி காலே து அனுகதே நிருணாம் லோபாதி அதர்ம பிரகிருதிம் திருஷ்ட்வா உவாச்ச அனுஜன் நிருபஹா. இத்தனை விஷயங்களை பார்த்துட்டு நிருபஹா அரசன் அனுஜம் தம்பியான பீமனிடம் உவாச்ச கூறினார். இந்த திருஷ்டாங்கிறதோட தான் இந்த முன்னாடி இந்த மூணாவது ஸ்லோகத்திலேருந்து எல்லாமே அன்வைக்க போறது. எத்தனை என்னென்னலாம் பார்த்தார் இந்த உலகத்துல யுதிஷ்டரர் அப்படிங்கிறதுக்கு, காலஸ்ய ரௌத்ராம் கதிம், காலம் எப்படி இருந்ததுன்னா விபர்யஸ்த ருது தர்மிணா காலஸ்ய ரௌத்ராம் கதிம் திருஷ்டுவா, காலத்தினுடைய ஒரு ருத்ர ரூபமான ஒரு கோர ரூபமான ரௌத்ரம்ங்கிறது இங்க வந்து கோரம்னு எடுத்துக்கிறேன், பயங்கரமான ஒரு காலத்தினுடைய ஒரு போக்கை பார்த்தார். அது எப்படி இருக்குன்னா விபரியஸ்த ருது தர்மிணா, இன்னைக்கு நீங்க வந்து இந்த இதுல பார்த்தீங்கன்னா காலம் வந்து எப்படி மாறி இருக்குங்கிறது, தேர் ஆர் மெனி பேப்பர்ஸ் ரிட்டன் ஆன் இட். ராமாயண காலத்துல வந்து சைத்திர மாசத்துல வசந்த ருத்து இருந்தது, இப்ப வந்து வசந்த ருத்து வேற மாசத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதிட்டு இருக்கா எப்படி காலம் மாறி இருக்கு அப்படின்னு. இதுதான் அது விபர்யஸ்த ருது தர்மினா, ருதுவனுடைய தர்மாவானது விபர்யஸ்த மாறுதலை அடைந்திருக்க கூடிய ஒரு காலம். எந்த ஒரு காலத்தில் எஸ்மின் காலே ருது தர்மானஹா விபர்யஸ்தாகா, ருத்துவனுடைய தர்மங்கள் இந்த ருத்துவனா இந்த காலத்துலதான் இருக்கணும், இந்த ருத்துவில இந்த ஒரு புஷ்பம் தான் பூக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ருத்துவுக்கும் ஒவ்வொரு கால நிர்ணயம்ங்கிறது இருக்கு. அந்த கால நிர்ணயத்துக்கு ஏத்த மாதிரி இல்லாமல் மாறுதலாக விபர்யஸ்தா விபர்யஸ்தா ருத்து தர்மாக எஸ்மின் தாத்ரஷ காலஸ்ய ரௌத்ராம் கதின் திருஷ்டுவா, ரொம்ப பயங்கரமான ஒரு போக்கை பார்த்து விட்டு ருது மாறிடுத்துன்னா மனசும் மாறும் அதோட சேர்ந்து. ஏன்னா ஒவ்வொரு ருது ஒரு ஒவ்வொரு வாதாவரணத்துக்கு ஏத்த மாதிரி ஆம்பியன்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய மனசும் வந்து கலக்கமுற்றதாக இருக்கும். அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அவர் மைண்ட் வில் ரியாக்ட் டு இட், அவர் பாடி வில் ரியாக்ட் டு த சீசன்ஸ். சீசன்ஸே மாற ஆரம்பிச்சுடுத்துன்னா நமக்கு வந்து அது ஒரு நிமிஷம் அது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாயிடும் இல்லையோ. அதான் இங்க சொல்றார் விபர்யஸ்த ருது தர்மினா காலஸ்ய, இதுவும் சஷ்டி, எந்த ஒரு காலத்தில் பலவிதமான ருதுவனுடைய தர்மங்கள் எல்லாம் மாறுதலை அடைந்ததாக இருக்கோ அந்த காலத்தினுடைய ஒரு பயங்கரமான கதின் திருஷ்டுவா பார்த்து விட்டு, அதுக்கப்புறம் நிருணாம் குரோத லோப ஆன்றித ஆத்மனாம் நிருணாம், மனுஷர்கள் எப்படி இருக்கான்னா குரோதம் இதெல்லாம் நம்ம இதுலயும் பார்த்தோம் மகாத்மியத்திலயும் பார்த்தோம் எப்படி அந்த கலிகாலத்தினுடைய ஆரம்பத்துல எப்படி இருக்கு அப்படின்னுட்டு ரொம்ப ஒரு கோரமான கலி ரூபம்னுட்டு வர்ணிச்சார் அதுல மகாத்மியத்துல. குரோத கோபம் லோப ஒரு இது கிரீட் அவரிஸ், சோ அந்த லோப ஒரு இது லோபம் அனிருத்தம் பொய், இவைகள்னா இவைகளை ஆத்மா இவைகளை வந்து ஒரு ஒரு இவைகள் ரூபமாக இருக்கக்கூடியவர்கள்ங்கிற ஆத்மாங்கரிச்சு அதையே உருவமாக கொண்டிருக்க மனுஷியர்கள். குரோத லோப குரோதம்ங்கிறச்சு கோபம், அதுக்கப்புறம் லோப ஆசை தீவிரமான ஆசை, அந்த தீவிரமான ஆசை ஓ சாரி
எனக்கு ஏதோ இங்க வந்து இது வருது, திடீர்னு கம்ப்யூட்டர் ஏதோ ஒர்க் ஆகல. வந்துருது. குரோத லோப அன்றுத ஆத்மனாம், குரோத கோபம் லோபம் ஆசை, அதுக்கப்புறம் அன்றுத பொய், இவைகளினால் சூழப்பட்டன்னு சொல்லலாம் ஆத்மாங்கிறச்சே, அல்லது இத இந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய வியாபிச்சு இருக்கக்கூடிய ஆத்மா மனசு, மனசை கொண்டவர்கள் நாம் மனுஷியர்கள். அந்த மனுஷியர்களினுடைய பாபியசீம் வார்த்தா, பாபிஷ்டகான மிகவும் பாபம், ரொம்ப டிகிரிஸ்ல வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டோம்னா அதுக்கு பாபிஷ்டகான பேரு. பாபியசின்னா பாபத்தர விருத்திகி, ரொம்பவும் பாபத்துடன் கூடின ஒரு விருத்தி அவளுடைய ஒரு போக்கு, ஜனங்களினுடைய பாப பூயிஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு போக்கு விருத்தி, அதையும் பார்த்து விட்டு. சோ பாபியசையும் வார்த்தாம் பாபத்து ஜீவிகா அவர்களுடைய ஒரு லைஃப பார்த்துட்டும், யாருடைய லைஃப் என்னன்றாம். சோ குரோத கோபம் லோப ஆசை அன்றுத பொய், இவைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆத்மா மனதை கொண்டவர்களான நிருணாம் மனுஷியர்களினுடைய பாபியசையும் வார்த்தாம், பாபம் பொருந்தின ஒரு வார்த்தாம் வழியை ஜீவிக்காம், பாருங்க ஜீவிகா அவருடைய ஒரு போக்கு லைஃப், அதை பார்த்துட்டு திருஷ்டுவா. மேலும் ஜிம்ம பிராயம் வியவகிருத்தம் திருஷ்டுவா, ஜிம்ம பிராயம் கபட பகுளம், கபடம் ஒரு வஞ்சனா சக்தி ரொம்ப ஜாஸ்தி. யாருக்கு வந்து துரியோதனுக்கு சொல்றச்சே ததா விஜிம்மஸ பவத் ஜிகீஷயாம்வர், பாரவி யூஸ் பண்ணுவார் அந்த வேர்ட ஜிம்மஹான், ததாபி ஜிம்மஸ பவத் ஜிகீஷயா, அவன் என்னதான் குட்டிலமா இருந்தாலும் உங்களை ஜெயிக்கணுங்கிற ஆசையினால, யுதிஷ்டிரனை ஜெயிக்கணுங்கிற ஆசையினால துரியோதனன் வந்து நல்ல வழியில அவன் வந்து ராஜ்யத்தை நடத்தினான் அப்படின்னு ஒரு சாரன் வந்து ஒற்றன் வந்து சொல்லுவார் யுதிஷ்டிரன்ட்ட. அந்த ஜிம்ம பிராயம்ங்கிறச்சு வஞ்சனா குட்டிலம், ஒரு வஞ்சிக்கத்தக்க ஒரு ஒரு வஞ்சனையுடன் கூடின ஒரு விவகாரம் நடத்தை இருக்கக்கூடிய ஜனங்கள், அதையும் பார்த்து விட்டு ஜனங்களினுடைய நிருணாம். இங்க வந்து இந்த குரோத லோப அன்றுத ஆத்மனாம் நிருணாம் பாபியசின் வார்த்தாம் அன்றுத நிருணாம் ஜிம்ம பிராயம் விவகிருத்தம்னு எடுத்துக்கலாம். இந்த மனுஷியர்களினுடைய விவகாரத்தை பார்த்து விட்டு எப்படி இருந்ததுன்னா ஜிம்ம பிராயம் ரொம்பவும் மிகவும் குட்டிலமாக இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை பார்த்து விட்டு, மேலும் மனுஷியர்கள் எப்படி இருந்தானா அவர்களுடைய சௌஹிருதம், சௌஹிருதம் ஒரு ஸ்னேகம், அந்த ஸ்னேகம் எப்படி இருந்ததுன்னா சௌக்கியம் அந்த மைத்ரி பாவம் எப்படி இருந்ததுன்னா நட்பு சாட்டிய மிஸ்ரம், சாட்டியம்ங்கிறச்சு வஞ்சனா ஒரு துஷ்டத்தனம், சாட்டியம்னா ஷட்டகானா ஏமாத்து வேலை சித்து வேலை, இதெல்லாம் வந்து இந்த சாட்டிய மிஸ்ரம்ங்கிறச்சு ஒரு ஒரு கெட்டத்தனம் கலந்ததான ஒரு கெடுதல் கலந்ததான ஒரு சௌஹிருதம், ஏதோ சக்கியம் நட்புல வந்து எந்த ஒரு கலப்படமும் இருக்கக்கூடாதும்பா, ரொம்ப பியோர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணுங்கிறா. மனுஷியால பார்த்தா யுதிஷ்டிரர் வந்து எப்ப பார்த்தாலும் இவன் ஏமாத்துறது, அவனை குழிபறிக்கிறது, இப்படியே இருந்துட்டு இருக்கே சக்கியம் இவாளுக்குள்ள அப்படிங்கிற மனுஷியர்களுடைய இந்த சக்கியத்தை பார்த்து விட்டு திருஷ்டுவா. மேலும் பல பேர் சண்டை போட்டுக்கிறா, யாரெல்லாம் பித்ரு மாத்ரு சுஹ்ருத் பிராத்ரு தம்பதினாம் கல்கலம், கல்கனம்ங்கிறச்சே கலஹாதி, சுவ பிரதியோகிபிகி கல்கனம்ங்கிறார். பித்ரு மாத்ரு அப்பா அப்பாங்கிற ஒரு உறவுனாலே இங்க வந்து அழகா போட்டிருக்காரு ஸ்ரீதர சுவாமி, எப்படின்னா சுவ பிரதியோகிங்கிறார், இது நியாய வாசனை, பிரதியோகி அனுயோகின்னு இருக்கு. பிரதியோகி அனுயோகினா ஒரு உறவை சொல்றோம்னா பிதான்னு சொன்னா புத்திரன் இல்லாத பிதான்னு சொல்ல முடியாது ஒருத்தரை, புத்திரன்னு ஒருத்தரை சொன்னோம்னா பிதா இல்லாத புத்திரன்னு சொல்ல முடியாது, அல்லது மாதா இல்லாத புத்திரன்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுக்கு மாதாங்கிற உறவு அந்த ஒரு நாமன்கிளேச்சர் வரணும்னாலே அதுக்கு அனுயோகியா ஒரு புத்திரன் இருக்கணும், அப்பதான் அவளுக்கு மாதான்னு பேரு. அதே போல பிதான்னு ஒருத்தரை குறிச்சோம்னா அது வந்து அந்த சம்பந்தத்தை குறிக்கிறது, ஒரு சம்பந்தம் இருக்கு, இன் தேர் இஸ் அனதர் பர்சன் இன்வால்வ்ட் இன் திஸ் நேம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதுதான் வந்து சுப்பிரதியோகிங்கிறார், அனுயோகி பிரதியோகிங்கிற அந்த சம்பந்தம் எப்ப வரும்னா சாபேட்சிக தர்மம்னு பேரு, ஒரு அபேக்ஷாவுடன் கூடின ஒரு நாமன்கிளேச்சர், ஒரு சம்யா ஒரு தர்மம், அதுதான் அந்த பித்ரு மாத்ரு சுஹ்ருத்து பிராதா. சுஹ்ருத்துங்கிறவன் அவன் நண்பன் அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கு நண்பன்னு ஒரு ஒரு கேள்வி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, பிராதான்னு சொன்னோம்னா அண்ணான்னு சொன்னோம்னா யாருக்கு அண்ணா அல்லது யாருக்கு தம்பி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது எல்லாமே சாபேட்சிக தர்மங்கள்னு பேரு, ஒரு அபேக்ஷா ஒரு எதிர்பார்ப்புடன் கூறப்படுகின்ற ஒரு பெயர்.
அதனால பித்ரு மாத்ரு சுகிருத் பிராத்ரு தம்பதி, தம்பதினாலே ரெண்டு பேர், அதுல ஒருத்தர் இன்னொருத்தர். இவ தம்பதினாலே அங்க வந்து தேர் ஆர் டூ பீப்புள் இன்வால்வ் அண்ட் தேர் இஸ் அ சம்பந்தம் பிட்வீன் த டூ பீப்புள், அது தெரியறது நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப். இவர்களுடன் மியூச்சுவலா என்ன இருக்குன்னா கல்கனம்ங்கிறார், கலஹாதி, சண்டை. அப்பாவுக்கு சண்டைன்னு கேட்டோம்னா யாரோட சண்டைன்னு நமக்கு எதிர்ப்பு கேட்க வேண்டாம். அப்பானாலே புள்ளைங்கிறது இஸ் த கவுண்டர் பார்ட், மாதான்னாலே புள்ளைங்கிறது அல்லது புத்திரிங்கிறது இஸ் த கவுண்டர் பார்ட், சுகிருத்துனாலே எ பர்சன் ஹூ இஸ் தி அதர் பார்ட், அது கவுண்டர் பார்ட் இருக்கு. ஒரு சகா ஒரு கவுண்டர் பார்ட், பிராத்தான்னாலே ஐதர் பகினி அல்லது இன்னொரு பிராத்தா, உங்களுக்கு ஜேஷ்டன் கனிஷ்டன் ஒரு கவுண்டர் பார்ட் இருக்கு, தம்பதியிலையும் ஒரு கவுண்டர் பார்ட். இந்த யார் இவ ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா எப்ப பார்த்தாலும் சண்டை இருக்கு. தத்து கல்கனம் திருஷ்டுவா, அந்த சண்டையும் பார்த்து விட்டு யார் யாரெல்லாம் ஒற்றுமையா இருக்கணுமோ அவர்களுக்குள்ள வந்து இந்த கீரிப்புள்ள மாதிரி ஒரு சண்டை ஏற்படுறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சண்டையை திருஷ்டுவா பார்த்து விட்டு மேலும் அனுகத்தே காலே, அனுகூலமா இருக்கக்கூடிய காலத்தில் நிருணாம் அனுகதே காலே, நிமித்தானி அதி அரிஷ்டானி காலே தூ அனுகதே நிருணாம் லோபாதி அதர்ம பிரகிருதி திருஷ்டுவான் இருக்கு. இந்த இடத்துல வந்து அனுகதே காலே அரிஷ்டானி நிமித்தானி திருஷ்டுவா, அது ஒரு செக்ஷன். அனுகதே காலே, காலம் வந்து அனுகூலமா இருக்கும் சமயத்தில், மிகவும் அனுகூலமா இருக்கு, எல்லாம் ஜம்மன வெதர் பியூட்டிஃபுல்லா இருக்கு, திடீர்னு வந்து மேகமூட்டமாயி ஒரு பயங்கரமா மழை பெஞ்சுது, இடி இடிச்சுது, மின்னல் வந்தது அப்படின்னா அகால விருஷ்டிங்கிறோம். அப்போ அனுகூலமா இருக்கக்கூடிய காலத்துல அகாலமாக ஒரு விருஷ்டி ஏற்பட்டதுன்னா அது வந்து ஒரு நிமித்தம், ஒரு விதமான நிமித்தம். அது எப்ப ஏற்பட்ட விருஷ்டி ஏற்பட்டதுன்னா சுப நிமித்தம், வெறும்னா வந்து மேகமே இல்லாத ஒரு மின்னல் ஒரு இடி இடிச்சதுன்னா அது துர்நிமித்தம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதி அரிஷ்டானி நிமித்தானி அனுகதே காலே, அப்படி காலமானது அனுகூலமாக இருந்த பொழுதிலும் உங்களுக்கு வந்து அதி அரிஷ்டானி மிகவும் கோரமான நிமித்தங்கள் நிமித்தானி திருஷ்டுவா பார்த்து விட்டு அதுக்கப்புறம் ரிணாம் மனுஷியர்களினுடைய லோபாதி அதர்ம பிரகிருதி திருஷ்டம், மனுஷியர்களுக்கு வந்து ரொம்பவும் ஒரு லோப ஒரு ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு அவரிசுங்கிறோம் இல்லையா, அத வந்து பார்த்துட்டு ஆசை அத்தியாசையின் முதலிய அதர்மமான பிரகிருத்தின் ஸ்வபாவம் அதை பார்த்து விட்டு திருஷ்டுவா நிருபா யுதிஷ்டர் அனுஜம் உவாச்ச பீமனிடம் கூறுகிறார், லோபாதி அதர்ம பிரகிருதி திருஷ்டுவா, மனுஷியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதர்மமான வழியில போகக்கூடிய ஒரு புத்தி இருக்கே அப்படிங்கிறதையும் பார்த்து விட்டு யுதிஷ்டர் இப்ப பேசுறார். யுதிஷ்டர் உவாச்ச சம்பிரேஷிதோ துவாரகாயாம் ஜிஷ்ணு பந்து திதிருக்ஷயா ஞாத்தும் ச புண்ணியஸ்லோகசிய கிருஷ்ணசிய விசேஷ்டிதம், சூதர் என்னத்தை சொல்லி ஆரம்பிச்சாரோ எப்படி நம்மளுடைய இந்த இது ஆரம்பிச்சதோ அதை வச்சு சொல்றார். சம்பிரேஷிதா துவாரகாயாம் ஜிஷ்ணு பந்து திதிருக்ஷயா, அந்த முதல் ஸ்லோகத்துக்கு வந்து சம்பிரஸ்திதே துவாரகாயாம் ஜிஷ்ணு பந்து திதிருக்ஷயான் இருந்தது, அவர் போன பொழுது கொஞ்ச மாசம் ஆச்சு, அப்போ யுதிஷ்டர் துர்நிமித்தங்களை பார்த்தார் அப்படின்னு சொல்லி சூத பௌராணிக்கர் ரிலேட் பண்றது. இப்போ யுதிஷ்டர் சொல்றச்சு அனுப்ப ஜிஷ்ணுஹு இங்க பிரதமா விபக்தியில இருக்கு, ஜிஷ்ணுஹு பந்து திதிருக்ஷயா, ஜிஷ்ணுஹு அர்ஜுனன் பந்து திதிருக்ஷயா பந்துவை பார்ப்பதற்காகவும் புண்ணியஸ்லோகசிய கிருஷ்ணசிய விசேஷ்டிதம் ச, புண்ணியமான ஒரு கீர்த்தியை கொண்ட கண்ணனுடைய விசேஷ்டிதம் செயல் அபிப்பிராயத்தையும் அறிவதற்காக ஞாதும் சம்பிரேஷிதா அனுப்பப்பட்டார், கதாக சப்தாதுனா மாசாக பீமசேன தவானுஜா ந ஆயாதி கசவா ஹேதோஹோ நாஹம் வேத இதம் அஞ்சசா, ஏழு மாதங்கள் இப்பொழுது சென்று விட்டன அப்படின்னு சொல்றார். அங்க வந்து வியதீதாக கதிச்சித் மாசாகன்னர் சூத பௌராணிகர், இங்க வந்து யுதிஷ்டர் சொல்றது அதுனா இப்பொழுது ஹே பீமசேன தவ அனுஜஹா ந ஆயாதி, இப்ப வந்து சப்த மாசாக கதாக ஏழு மாதங்கள் சென்று விட்டன அதுனா தவ அனுஜஹா உன்னுடைய தம்பி ந ஆயாதி வரல, கசியவா ஹேதோஹோ ந ஆயாதி என்ன காரணத்தினால வரல, அந்த வாங்கறச்சு விதர்க்கே வாங்கறது விதர்க்கம்னா ஒரு டைலமா, ஏன் தான் வரல எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அது அர்த்தம், அந்த வாங்கறதுக்கு எனக்கு தெரியலையே
ஏன் வரலையோ அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு டோனல் டிஃபரன்ஸுக்காக அங்க வருது. சோ கஸ்யவா ஹேதோஹோ, எந்த காரணத்துக்காகவோ ஏன் வரல. ந அகம் வேத இதம் அஞ்சசா, அஞ்சசா முழுமையாக அல்லது கிளியராக பிரகட்டமாக ஸ்புடமாக அகம் ந வேத இதம், இந்த காரணத்தை எனக்கு தெரியவில்லை. இந்த காரணம் அவன் ஏன் வரலங்கிறது எனக்கு தெரியல. அபி தேவர்ஷினா ஆதிஷ்டா சகாலா அயம் உபஸ்திதா எத் ஆத்மனா அங்கம் ஆக்ரீடம் பகவான் உத்சிசிருக்ஷதி. அபி கிம் அப்படின்னு அர்த்தம், அபிங்கிறச்சு வந்துருத்தா அப்படின்னு அவருக்கு பயப்படுற யுதிஷ்டர் வந்து தேவரிஷினா ஆதிஷ்டா சகா காலா, தேவரிஷியனால் ஆதிஷ்டா உபதேசம் செய்யப்பட்ட எந்த ஒரு காலம் வரப்போறதுன்னு அவர் இண்டிகேட் பண்ணாரோ நாரதர், சகா காலா அயம் உபஸ்திதா அபி, இங்க இப்ப வந்து நின்னுடுதா என்ன அப்படின்னு கேக்குறார் யுதிஷ்டர். ஏன்னா அடுத்தது மூணு லைன்ல வந்து எது ஆத்மனா அங்கம் ஆக்ரீடம் பகவான் உத்சிசிருக்ஷதி உத்ஸ்ரஷ்டும் இச்சதி, உத்சிசிருக்ஷதிங்கிறச்சு உத்ஸ்ரஷ்டும் இச்சதி சகா காலா பிராப்தா கிம், எந்த ஒரு தன்னுடைய இந்த மனுஷன்ங்கிற ஒரு நாடகத்துக்காக எந்த ஒரு சரீரத்தை எடுத்துண்டாரோ பகவான், பகவான் அங்கம் இந்த அங்கம் சரீரத்தை ஆக்ரீடம், ஆக்ரீடம்னு கிரீடா சாதனம் மனுஷ்ய நாட்டியம் அப்படிங்கிறார், இந்த மனுஷியனாக இருக்கும் நாட்டியத்திற்காக என்ன ஒரு வேஷத்தை விளையாட்டாக எடுத்துண்டாரோ பகவான், அந்த வேஷத்தை ஆத்மனக அங்கம் அந்த தன்னுடைய ஆக்ரீடம் அங்கம் கிரீடா சாதனமாக இருக்கக்கூடிய அங்கம் சரீரத்தை அந்த மனுஷ்யன்ங்கிற ஒரு நாடகத்துக்காக போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேஷம், அந்த வேஷத்தை விடுவதற்கு உண்டான என்ன ஒரு கேர்ஃபுல்லா அதை சொல்றாரு பாருங்க. மரண காலம்ங்கிறது இல்ல, பகவானுக்கு மரணம் இல்லையா அந்த இடத்துல, இந்த ஒரு விளையாட்டாக எடுத்துண்ட சரீரம் லீலையா அவர் அவதாரம் எடுத்துட்டார். அத்தனை அந்த அந்த முன்னாடி நம்ம படிச்சது பூரா இங்க வரப்போறது இந்த ஒரு அறவரியில சொல்லிட்டார். எது ஆத்மனக தன்னுடைய என சத்தப்போ தப்பியதை பௌசியம் பிரஜாயேயே தீர்னுட்டு எந்த பகவான் யோசிச்சாரோ எந்த பரம்பொருள் யோசிச்சாரோ அந்த ஆத்மனக அங்கம் அல்லது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல பகவானுடைய அம்சபூதமாக ஒரு அவதாரமாக, ஆனா இது வந்து பூர்ணாவதாரம், இந்த பூர்ணாவதாரத்தை எடுப்பதற்காக அதையும் விளையாட்டாக எடுத்தார் ஆக்ரீடம், அந்த விளையாட்டாக எடுக்கப்பட்ட அங்கம் இந்த ஒரு அம்சம் இந்த ஒரு அவதாரமானதை பகவான் எது யஸ்மாத் காரணாத்து உத்சிசிருக்ஷதி அந்த ஒரு காலம் இப்பொழுது வந்துடுதா, யஸ்மாத் காரணாத்து வராது இந்த இடத்துல, எது யஹா காலஹான்னு எடுத்துக்கணும், எதான்னு போடுறாரு இங்க ஸ்ரீதர சுவாமி, அதோட வந்து யஹா காலஹா எந்த ஒரு காலத்தில் எந்த ஒரு அதான் யஸ்மின் காலே, யஸ்மின் காலே எந்த காலத்தில் தன்னுடைய ஒரு சரீரத்தை விடணும்னு பகவான் ஆசைப்படுறாரோ சகா காலஹா அயம் உபஸ்திதா அபி, அந்த காலம் இங்க வந்து நின்னுடுதா அப்படின்னு யுதிஷ்டருக்கு ஒரு சந்தேகம். யஸ்மாத்து நகா சம்பதா ராஜ்யம் தாராஹா பிராணாக குலம் பிரஜாக ஆசன் சபத்ன விஜயோ லோகாச்ச எத அனுகிரகாத்து அப்படிங்கிற எந்த ஒரு பகவானுடைய இது எல்லாமே அந்த பகவானுக்கு அப்ஜெக்டிவா போறது கனெக்டடா இருக்கு இந்த ஸ்லோகமும் முந்தின ஸ்லோகத்தோட, எந்த ஒரு பகவான் அவரால யஸ்மாத்து யஸ்மாத் பகவதா நகா நம்மளுடைய சம்பதா செல்வங்கள் ராஜ்யம் தாராஹா மனைவி பிராணாக பிராணன் குலம் வம்சம் பிரஜாக ஜனங்கள் சிட்டிசன்ஸ் மக்கள் குடிமக்கள் சபத்ன விஜயா எதிரீட்டேருந்து ஒரு ஜெயம் லோகாஷ்ட அப்படிங்கறச்சு இந்த லோகத்துல செய்யக்கூடிய விஷயங்கள்னால என்ன ஒரு பரலோகம் ஆமுஷ்மிக லோகம் கிடைக்குமோ அந்த லோகங்கள் சொர்க்காதி முதலிய லோகங்கள் இந்த லோகம் எல்லாமே எத் அனுகிரகாத்து ஆசன் எந்த ஒரு பகவானுடைய அனுகிரகாத்து யாரிடம் இருந்து நமக்கு இந்த விஷயங்கள் இந்த சம்பத்துக்கள் எல்லாம் கிடைத்ததோ அந்த பகவான் தன்னுடைய சரீரத்தை விடும்படியான ஒரு காலம் ஏற்பட்டுடுதா பஷ்ய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்னென்னலாம் துர்நிமித்தங்கள் ஏற்பட்டதுன்னுட்டு ஆரம்பிக்கிறார். இதோட கம்பாரிசன் வந்து
தசமஸ்கந்தத்துல மூணாவது அத்தியாயத்துல பாக்கணும், பகவான் பிறக்கிற சமயத்துல அங்க முழுக்க சுப நிமித்தங்கள் இருக்கும், இங்க வந்து முழுக்க துர்நிமித்தங்கள் பகவான் கிளம்பும் பொழுது, வைகுண்டத்துக்கு கிளம்பும் பொழுது. சோ பஷ்ய உத்பாதான் நரவியாக்ர திவ்யான் பௌமான் சதைஹிகான் தாருணான் சம்சதோ அதூராது பயம் நகா புத்தி மோகனம். தைஹிகான் ச தைஹிகான் பௌமானு திவ்யானு உத்பாதானு தாருணானு உத்பாதானு பயம் சம்சதா தாருணானு உத்பாதானு பஷ்ய பாரு உத்பாதானு பஷ்ய கெடுதல்கள் ஏற்படுறது பாரு. உத்பாதம் அங்கறச்சு பலவிதமான உங்களுக்கு இந்த கலாமிட்டிஸ் அப்படிங்கிறமோ இல்லையோ அதுதான் உத்பாதம். அந்த பலவிதமான உத்பாதங்களை பார் ஏற்படுகின்றன, ஆகாசத்துல உண்டாகின்றன, அது திவ்யானு. பௌமானுங்கிறச்சு பூமியில ஏற்படுகின்ற உத்பாதானு, பூமியில் உண்டாகின்றனவை. அதுக்கப்புறம் சரீரத்தில் உண்டாகின்றன, இந்த கை துடிக்கிறது புஜம் துடிக்கிறது இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. ராமனுக்கு ரகுவம்சத்துல சொல்றச்சு ராமனுக்கு வந்து கையை துடிச்சுதான், வலது கையை அவருக்கு துடிச்சுதான், ஏன்னா வந்து நல்லது நடக்க போறது அப்படிங்கிற மாதிரி. தட்சிணேதரம் சாரி வாமபுஜம், ஆமா வாமபுஜம் அவருக்கு வந்து துடிச்சுதான். அப்ப வந்து ராவணனுக்கு பொறுக்கலையாம், இது வந்து இந்த இந்த கைய முதல்ல வந்து வெட்டணும் அப்படின்னு நினைச்சுட்டு முதல் அம்பே ராவணன் வந்து அந்த கைக்கு தான் அடிச்சானா நிச்சக்கான அப்படின்னு வரும் அந்த இடத்துல. ஏன்னா அதை வந்து பொறுக்க முடியல ராவணனுக்கு, ஏன்னா அது நல்லது சொல்றது என்ன, சீதையோட அவர் சேர்ந்து போறாருங்கிறது தானே ராமனுக்கு ஒரே நல்லது, அதனால பொறுக்கலான்பர் அந்த நல்ல சுப நிமித்தம் அவருக்கு பொறுக்கலையாம் ராவணனுக்கு. ராவணனுக்கு இங்க வந்து பயம் சம்சதகாங்கிற பயத்தை அதூராது ரொம்ப கிட்டக்க பயம் பயத்தை காண்பிக்கும்படியான சம்சதகா, இது துத்தியா பகுவச்சனத்துல தான் இருக்கு, தாருணானு உத்பாதானு சம்சதகா, ரொம்ப கெடுதல் ரொம்ப பயங்கரமான உத்பாதானு கெடுதல்கள் ஏற்பட போறது அப்படிங்கிற விஷயத்தை, பயங்கரங்கள் நடக்க போறதுங்கிறதை சம்சதகா சூச்சிக்கின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பார். அது எப்படி இருக்குன்னா அந்த அதூராது பயம் புத்தி மோகனம் நகா புத்தி மோகனம், நம்மளுடைய நமக்கு புத்தியை புத்திக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பயத்தை சம்சதா காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உத்பாதானு துர்நிமித்தங்களை பஷ்ய பார். ஹே நரவியாக்ர புருஷ சிரேஷ்டனே, புருஷர் மனுஷியர்களுக்கு நடுவுல வியாக்ரன் போ ஒரு புலிய போல இருக்கக்கூடியவனேங்கிறார் நரவியாக்ர பீமனை பார்த்து. திவ்யானு திவ்யமாக இருக்கக்கூடிய ஆகாசத்தில் ஏற்படுகின்ற, பூமானு பூமியில் ஏற்படுகின்ற, ச தைஹிகானு தேகத்தில் ஏற்படுகின்ற இந்த துடிப்பு மனசு அப்படியே வந்து ஒரு சஞ்சலம் அடையிறது, இந்த மாதிரி தாருணானு மிகவும் கொடூரமான, அதூராது ரொம்ப கிட்டக்கவே நகா நமக்கு புத்தி மோகனம், புத்தியை கலக்கப்படுத்துகின்ற புத்திக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகின்றதான பயம், ஒரு பயத்தை சம்சதா சூச்சிக்கின்ற பலவிதமான உத்பாதங்களை பாருன்னு. இப்போ ஒன்னொன்னா சரீரத்துல என்ன ஏற்பட போறதுங்கிறத முதல்ல சொல்ற, அடுத்தது பூமி, அப்புறம் திவ்யம், இப்படி ஒன்னொன்னா சொல்ல போற. ஊரு அக்ஷி பாகவஹா மஹ்யம் ஸ்புரந்தி அங்க புனப்புனஹா வேபதுஷ்சாபி ஹிருதயே ஆராத் தாஸ்யந்தி விப்ரியம். மஹ்யம் ஆராத் எனக்கு பக்கத்துல, விப்ரியம் தாஸ்யந்தி எனக்கு பக்கத்துல ஆராத், மஹ்யம் ஆராத் எனக்கு பக்கத்துல, விப்ரியம் தாஸ்யந்தி ஒரு கெடுதலை கொடுக்க போகின்றன. மஹ்யம் தாஸ்யந்தி மஹ்யம் எனக்கு இந்த பலவிதமான நிமித்தங்கள் எல்லாமே எனக்கு ஒரு விப்ரியம் கெடுதலை தாஸ்யந்தி கொடுக்க போகின்றன. எப்பொழுதுன்னு ஆராது கொடுக்க போகின்றன, கிட்டக்கையே சமீபமேவ அதாவது சீக்கிரமேவ எனக்கு இவைகள் ஒரு கெடுதலை கொடுக்க போகின்றன. எவைகள்? ஊரு அக்ஷி பாகவஹா ஸ்புரந்தி அங்க புனப்புனகா புனப்புஹே அங்க இவனை சொல்றாரு, எனக்கு அங்கம் போல இருக்கக்கூடியவனேன்னு அட்ரஸ் அது. நம்ம வந்து உயிரேன்னு சொல்றோம் இல்லையா, பிராணன் குழந்தைய வந்து நமக்கு உசுறு இதுதான் அப்படின்னு சொல்றோம், அது வந்து அந்த மாதிரி இங்க என்னுடைய அங்கம் போல இருக்கக்கூடியவர் அப்படின்னு அட்ரஸ் பண்றதுக்கு இதெல்லாம் தாத்தான்னு சொல்லுவான்.
தாத்தான்னு சொல்றது அப்பா அப்படின்னு குழந்தைய பார்த்து அப்பா சொல்றது. ஆனா அப்பா அப்பாங்கிறது அந்த தந்தைங்கிற அர்த்தத்துல இல்ல. இங்க அங்கன்னு நிஜமாவே என்னுடைய அங்கம் அப்படியே வெட்டி போய் இன்னொன்னு ஒண்ணு அங்க பீஷ்ம பீமன் இருக்கான்ங்கிறது கிடையாது. இதெல்லாம் லட்சணையா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சோ ஹே அங்க புனப்புனகா மறுபடியும் மறுபடியும் ஊரு அக்ஷி பாகவகா ஊரு தொடை அக்ஷி கண்ணு பாகு கை சொன்னேனே அந்த தோள்பட்ட ராமனுக்கு துடிச்சுதுன்னு சொன்னேனே அதான் இங்க காமிக்கிறேன். ஊரு தொடை அக்ஷி கண்ணு ஸ்புரிக்கிறது பாகவகா கைகள் அந்த தோள்பட்டை இதெல்லாம் வந்து ஸ்புரந்தி புனப்புனகா மறுபடியும் மறுபடியும் துடிக்கின்றன. ஹிருதயே வேபதுகூச்ச ஹிருதயத்தில் ஒரு நடுக்கம் இருக்கிறது. இவைகள் எல்லாமே என்ன பண்றதுன்னா மஹ்யம் எனக்கு ஆராது சீக்கிரமாகவே ஒரு விப்ரியம் கெடுதலை எனக்கு கொடுக்கின்றன. இதெல்லாம் ரொம்ப வியாக்கியானம் ஒண்ணுமே இல்லை, சுலபமான ஒரு ஸ்லோகங்கள். சிவா சிவா ஏஷா உத்யந்தம் ஆதித்யம் அபிரௌதி அனலானனா அனலானனா மாம் அங்க சாரமேயா அயம் அபிரேபதி அபிருவது. அடுத்தது வந்து பௌமானு ஆக பௌமானுங்கிறச்சு பூமியில இருக்கக்கூடிய பலவிதமான துர்நிமித்தங்களை சொல்றார். அது என்னன்னா மூணு ஸ்லோகத்துல சொல்ல போறார். சார்தைஹி திரிபிஹி ஒரு சார்தைஹி திரிபிஹிங்கிறச்சு மூன்று சார்த்தம் அர்த்தத்திலிருந்து ஆரம்பிச்சு அர்த்தம் வரையில் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்லோகத்துல இப்ப சொல்ல போறாருங்கிறது. இதெல்லாம் சிலது நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு ஸ்டைல் ஆஃப் யூசேஜ். அது சார்தைஹி திரிபிஹிங்கிறச்சு மூணு ஸ்லோகம் இன்க்ளூடிங் அனதர் ஹாஃப் ஆஃப் த ஃபோர்த். சோ சார்த த்ரீ டைம் கணக்கு சொல்றச்சே கூட சார்த திரிவாதனம்னு சொல்றோம் மூன்றரை மணிக்கு அந்த மாதிரி. அது சார்தைஹி திரிபிஹி ஸ்லோகைஹி பௌமானு ஆக பூமியில் இருக்கக்கூடிய துர்நிமித்தங்களை கூறுகிறார். சிவா உத்யந்தம் ஆதித்யம் அபிரௌதி சிவா ஏஷா அனல ஆனனா சதி அனல ஆனனா அக்னி முகம் கொண்டு அனல ஆனனா அக்னி முகேன வமந்தி அதாவது அக்னிய வாயிலேருந்து வந்து கக்கர் தான் இந்த ஒரு பெண் நரி சிவா அப்படிங்கிறது. சிவாங்கிறது அம்பாளுக்கு பேரு. இந்த இடத்துல வந்து துர்நிமித்தம் சொல்றோம் இல்லையோ அதனால சிவான்னா இங்க பெண் நரிய சொல்ற. குரோஷ்டான்னு இன்னொரு குரோஷ்ட்ரி குரோஷ்டாங்கிறது ஆண் நரிய சொல்றது. இது வந்து குரோஷ்ட்ரிங்கிறது பெண் நரி. சோ சிவா ஒரு பெண் நரி உத்யந்தம் ஆதித்யம் உதிக்கின்ற சூரியனை பார்த்து நரிகள்லாம் வந்து ராத்திரி நேரத்துலதான் ஊழையிடும் கால வேளையில ஊழையிடாது. அது இங்க வந்து அது துர்நிமித்தம்ங்கிறதுக்கு வந்து உத்யந்தம் ஆதித்யம் திருஷ்டுவா உதிக்கின்ற சூரியனை பார்த்து அபிரௌதி அதை எதிர்நோக்கி அபிமுகம் திருஷ்டுவா அபிரௌதிங்கிறது உத்யத் சூர்யாபிமுகம் குரோஷதி எதிர்நோக்கி பார்த்துண்டு இது ஊழையிடுகிறது. அனல ஆனனா வாயிலிருந்து அப்படியே அக்னிய வந்து கக்கிண்டு அந்த ஒரு பெண் நரியானது உதிக்கின்ற சூரியனை பார்த்து அபிரௌதி ஊழையிடுகிறது. ஹே அங்க துரியோதனனே சாரி பீமனே ஹே பீம மாம் சாமேயா அயம் அபிரேபதி அபிருவது. பயமே இல்லாத இந்த ஜென்ரலா நான் எல்லாம் வந்து ஒரு பயந்த சுபாவம் ரொம்ப நிறைய மனுஷா இருந்ததுன்னா அது ஒண்ணும் செட்டுன்னு குறைச்சிடாது என்ன பார்த்து இந்த நாய் சாரமேயா இந்த நாயானது மாம் என்னை நோக்கி மாம் அபிலக்ஷிய என்னை குறிச்சு இந்த நாய் வந்து குறைக்கிறது. அபிரௌதி அபிரௌத்தினா ப்ளுதம் பஷதிங்கிற பாஷத்தேக்கும் பஷதிக்கும் வித்தியாசம். அந்த கால் வாங்கலன்னா குறைக்கிறதுன்னு அர்த்தம் கொலைக்கிறதுக்கு நாய் கொலைக்கிறதுன்னு அர்த்தம். பஷதிங்கிறதுக்கு பாஷத்தேன்னா பாஷணம் செய்கிறார் லெக்சர் பண்றாருன்னு அர்த்தம். பாஷத்தேங்கிறது அதுவும் ஆத்மநேபதி அத பாஷதி பரஸ்மைபதியா மாத்தி காலையும் எடுத்துட்டோம்னா நாய் குறைக்கிறதுக்கு சமானம். அதனால ஸ்வா அபிரௌதி அபிரௌத்தின்னு குறைக்கின்றதுன்னு அர்த்தம். சோ அபிரேபதி அபிருவத்து அபிருவத்துன்னு நிஷங்கம் கவலையே இல்லாத என்ன பார்த்து இது வந்து குறைக்கிறது பாரு இந்த நாய் அப்படிங்கிற. சஸ்தாக குர்வந்தி மாம் சவ்யம் தட்சிணம் பசவோ அபரே வாஹாம்ச்ச புருஷ வியாகிர லக்ஷயே ருததோ மம. நல்ல இந்த மாடுகள் பசுமாட்டுக்கள் அண்ட் பசுக்கள் இருக்கே பலவிதமான ஜந்துக்கள் இருக்கே இந்த நாலு கால் பிராணிகள் அதுல வந்து நல்ல புண்ணியமான பிராணிகள்னு உண்டு
இந்த புண்ணியம் இல்லாத பாபம் பொருந்தின ஒரு பிராணிகள்னு இருக்கு. சோ அபரேங்கர்ச்சு கர்தபம் முதலிய கழுத முதலிய பிராணிகள் அவைகள்லாம் வந்து வலது பக்கம் வரக்கூடாது, வலது பக்கத்துல இருக்கக்கூடாது. வலது பக்கத்துல இருந்ததுன்னா அது துர்நிமித்தம். பசுமாடு வலது பக்கத்துல இருக்கணும், அது இடது பக்கத்துல இருந்ததுன்னா அது துர்நிமித்தம். அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார், சஸ்தாகாங்கர்ச்சே கவாதயா, பசுமாடு முதலிய நல்ல பிராணிகள் மாம் சவ்யம், சவ்யம்ங்கிறச்சு வாமம், இடது பக்கத்துல குர்வந்தி இருக்கின்றன. மேலும் அபரே மத்த பிராணிகள் கர்தபாத்தியாக பிரதக்ஷிணம் குர்வந்தி, தட்சிணம் குர்வந்தி அப்படிங்கிறச்சு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, அது வலது பக்கத்துல சுத்தி வருது கர்தபம் கழுத முதலிய பிராணிகள், இடது பக்கத்துல சுத்தி வருது பசுமாடு முதலிய நல்ல பிராணிகள், இதெல்லாம் துர்நிமித்தம். அதுக்கப்புறம் ஹே புருஷ வியாக்ர மம வாஹாம்ச்ச ருததஹ லக்ஷயே, என்னுடைய குதிரைகள்லாம் அழற மாதிரி நான் பாக்குறேனே. வாஹாஹா குதிரைகள், வாஹானு குதிரைகளை, ருததஹ அழுகின்றவைகளாக, இதுவும் இரண்டாவது விபக்தியில இருக்கு. ருததஹங்கிறதும் த்விதியா பகுவச்சனம். ருததஹ லக்ஷயே, என்னுடைய வாகான குதிரைகளை ருததஹ அழுகின்றவைகளாக லக்ஷயே நான் பார்க்கிறேன், குதிரைகள் அழறது. மிருத்யு தூதஹா கபோதோயம் உலூகஹா கம்பயன் மனஹா பிரத்யுலூகஸ்ச குஹ்வானைஹி அனித்ரௌ சூன்யம் இச்சதஹ. மிருத்யு தூதஹா, இதெல்லாமும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் அடுத்தது இந்த தூம்ராஹா திசஹா வரைக்கும் உங்களுக்கு பூமியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வரப்போறது. அதுக்கப்புறம் தான் வந்து தெய்வ சம்பந்த திவ்ய சம்பந்தமான உத்பாத்தங்களை சொல்ல போற. மிருத்யு தூதஹா கபோதஹா, பிஜின் இருக்கு அந்த புறா, கபோதஹா புறா வந்து மிருத்யு தூதஹா, மிருத்யுவனுடைய ஒரு தூதன், மிருத்யு சூச்சகா. புறாவை பார்த்தோம்னா நல்ல சகுனம் இல்ல கெட்ட சகுனம், மிருத்யு வரப்போறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு சிட்டியில எல்லாம் எங்க பார்த்தாலும் புறாவை பார்த்துட்டு இருக்கோம். அது அது ஒத்தையா வந்து தனியா நின்னுதுன்னா அது என்னன்னு தெரியல. அவ எதை வந்து துர்நிமித்தம் எதை வந்து சுபநிமித்தம்னு சொன்னாங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்கிறது. சோ அயம் கபோதஹா, இந்த ஒத்தையா வந்து ஒரு ஒரு புறா வந்து தனியா வந்து நின்னுதுன்னா அதை வந்து மிருத்யு தூதஹா, மிருத்யு சூச்சகஹான்னு சொல்றார். அதுக்கப்புறம் உலூகஹா மம மனஹா கம்பையன்னு, என்னுடைய மனசை கம்பையன்னு அப்படியே ஒரு நடுக்கம் உர செய்து. உலூகஹா, உலூகஹாங்கிறது கூகஹாங்கிறார், அதாவது ஆந்த அவுல் அவுல். அதுக்கப்புறம் பிரத்யுலூகஹாங்கிறச்சே காக்கஹா, எய்தர் ஒரு ஆந்த இன்னொரு ஆந்த பிரத்யுலூகஹா. இந்த ஒரு ஆந்த சத்தம் போட்டுதுன்னா அதை கேட்டு வந்து எக்கோ மாதிரி இன்னொரு ஒரு ஆந்த தன்னுடைய ஒரு பார்ட்னருங்கிற மாதிரி அது சத்தம் போடுமோ இல்லையோ, அப்படி பிரத்யுலூகான்னு சொல்லலாம். அல்லது ஆந்தைக்கு பிரதிபக்ஷியா இருக்கக்கூடியது காக்கா. ஆந்த ராத்திரியில முழிச்சுட்டு இருக்கும், காக்கா வந்து கார்த்தால முழிச்சுட்டு இருக்கும். காக்கா உலூக நியாயம்னு உண்டு, யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமிங்கிற இடத்துல கீழே வந்து மதுசூன சார் சித்தி சொல்லுவார், காக்கா உலூக அது வந்து வித்யா அவித்யாங்கிறத வச்சுட்டு சொல்றது. காக்க உலூக நியாயம்ங்கிறச்சு எங்க ஆந்த முழிச்சுட்டு இருக்கோ அந்த இடத்துல காக்கா தூங்கிட்டு இருக்கோம், எந்த எந்த இடத்துல காக்கா முழிச்சுட்டு இருக்கோ அந்த இடத்துல ஆந்த வந்து தூங்கிட்டு இருக்கோங்கிறது. இங்க வந்து காக்கா உலூக்கம் ரெண்டுமே, இந்த ஆந்த காக்கா ரெண்டுமே அனித்ரவு தூங்காமல் ரெண்டுமே ஒரே சமயத்துல முழிச்சுட்டு இருக்கு. குஹ்வானைஹி, குஹ்வானம்ங்கிறது வந்து குத்சித சப்தைஹி, கு அஹ்வானம் குஹ்வானம், குத்சிதமான ஹ்வாங்கிறது ஒரு தாத்து, ஆஹ்வயத்தின்னு சொல்றோமே கூப்பிடுகிறான் அப்படிங்கிற அந்த தாத்து, அதுல குஹ்வானம்ங்கிறது கெடுதலான திட்டுகின்ற மாதிரி இருக்கக்கூடிய சப்தங்கள். அந்த சப்தங்களை வைத்து சூன்யம் இச்சதா, சூன்யமா இந்த உலகத்தையே சூன்யமாக ஆக்கணும்னு விரும்புகிறார்கள். அந்த ரெண்டுமே ஆந்தையும் காக்காவும் என்ன பண்றதுன்னா அதனுடைய டைம் ஃப்ரேம்ல அது வந்து கத்தணும், அது இல்லாட்டா ரெண்டுமே சேர்ந்து தூக்கமே இல்லாத குஹ்வானைஹி கெடுதலான கட்ட ஒரு சப்தங்களை வைத்து சூன்யம் இச்சதா, இந்த உலகத்தையே சூன்யமாக்கணும்னு விரும்புகின்றன இவை இரண்டும். சோ மிருத்யு தூதா கபோதா அயம், மிருத்யுனுடைய தூதனாக இந்த புறா, மனஹா கம்பையன்னு என்னுடைய மனசை வந்து அது கலக்கமுற்ற செய்கிறது. மேலும்
பிரத்யூகஹ உலூகஹ ச அனித்ரௌ ஸ்தஹ. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து அனித்ரௌ சந்தஹ சந்தௌ சன் சந்தௌ சந்தஹ அப்படி வரணும். ஓகே, அனித்ரௌ தூக்கமே இல்லாதவைகளாக இருந்து கொண்டு கெட்ட சப்தங்களை சொல்லி இந்த உலகத்தையே சூன்யமாக்கின்றன. அகாலத்துல எந்த காலத்துல எது நடக்கணுமோ அது நடக்கணும், அது நடக்கலைன்னா அது உடனே துர்நிமித்தம்னு தோணி போயிடுறது மனசுல யுதிஷ்டருக்கு. இதோட நிறுத்திப்போம். வாகீஷா எஸ்யவதனே லக்ஷ்மீர் எஸ்ஸஜ வக்ஷஸ்தி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.